இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் அது? ரொம்ப தர்ம சங்கடம் இருக்கும்பொழுது இறைவன் ஏன் என்னை இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்போம் இல்லையா? அதுவே ஒரு வேறு விதத்தில் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கான் இப்படின்னு சொல்லும்பொழுது அதில் அந்த வருத்தம் அதை விட்டு போயிடுறது, திருப்பி ஒரு நம்பிக்கை அதுக்குள்ளே பிறக்கிறது. பாருங்கள், வார்த்தை தான் மாற்றி போடும்பொழுது அப்படியே அதில் மாறுதல் இருக்குது. ஒரு ரிஷி, இந்த ரிஷி ஒரு சூக்தத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும்பொழுது, ரொம்ப மன வருத்தம் இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இப்போ நான் சொன்னது தான், இதுக்கு முன்னாடி சொன்னது தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம், இன்னும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு புரியும். மனம் ரொம்ப பாரமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். இது என்னமோ ஒரு 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 சின்ன பழியை சுவாமிக்கு மேலே போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. நீ தானே எல்லாம், நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டுவேல். ரொம்ப சிரமம் போது ஏன்ப்பா என்னை கஷ்டப்படுத்துகிற, பாருங்கள் கடவுள் கஷ்டப்படுத்துகிறாரா? இல்லை, நம்ம கர்ம வினை நம்மளை அப்படி படுத்துறது, ஆனால் யார்கிட்ட முறையிடுறது? அவாட்ட தானே இல்லையா? ஒரு ஆத்துக்காரமாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்தோன்னு வீட்டுக்கார பயங்கரமாக அப்படி சத்தம் போடுறா. ஏன்ப்பா என்னை சத்தம் போடுறேன்னு அவர் கேட்குறார். அந்த கோபத்தை வேறு யார்ட்டையும் காமிக்க தெரியல. அவருக்கு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன், வீட்டில் வந்தோன்னே பயங்கரமாக சத்தம் போடுறார். உடனே அந்த அம்மா கேட்குறா, ஏங்க இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு கேட்குறேன். அப்போ கோபம் இவங்க பேரில் இல்லைன்னு தெரியுது, அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? அப்போது ஏதோ நம்ம மேலேயே நமக்கு கோபம், சுவாமிகிட்ட இப்படி கேட்குறோம். இது பாருங்கள், இந்த இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த மந்திரமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மந்திரம் வந்து ரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த மந்திரம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப மனசு பாரமாக இருக்கும்போது சொல்லி பாருங்கள், அப்படியே அப்படியே அந்த சுச்சுவேஷனே மாறும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம், தம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, தம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, தம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, எல்லா காரணத்துக்கும் நீ தான் இறைவா, எல்லா காரணத்துக்கும் நீ தான், உன்னை நான் வந்து வணங்குறேன் தேவி அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்கள். அந்த விஷயத்தை அந்த இறைவனுடைய ஒரு சிந்தனையாக மாற்றும் பொழுது, இறைவனுடைய சக்தி அதில் படும்பொழுது, எவ்வளோ பெரிய ஆபத்தும் எவ்வளோ பெரிய மனபாரமும் டக்குன்னு மாறிடும். எவ்வளோ பெரிய பாரமும் டக்குன்னு மாறிடும். எப்படின்னா, ரொம்ப மனசு கஷ்டம் வந்துடுது, கோயிலுக்கு போகிறேல், இறைவா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீ பார்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்கும்போது, அந்த இறைவன்கிற வார்த்தை அந்த கோயிலுக்கு போகிறது, அந்த அந்த வார்த்தையில் சக்தி விட்டுறது, மூணும் சேரும்போது அப்சல்யூட்டாக அது அப்படியே மாறிடும். நெகட்டிவெல்லாம் போயிடும், பாசிட்டிவ் வந்துடுங்க. இந்த இந்த விஷயத்தை தான் இதில் நான் வந்து கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப மனசு பாரம் இருக்கும்போது, துவம் சர்வம் காரணம் தேவீம் சர்வ, எல்லாத்துக்கும் நீயே காரணமாக இருக்கியம்மா, எல்லாத்தையும் எனக்கு மாற்றி கொடு, இப்படி வேண்டி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை தரும் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். இது வார்த்தை இல்லை, உண்மையான பக்தி. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிறதுக்கு சார் வரம் கிடைக்கணும் சார், ஒரு பெரிய வரம் சார். அந்த வரம் நம்ம வகுப்பில் இருக்குது, சிவ வரம். இந்த சிவ வரம் வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப அற்புதமாக சித்தரகசியம் போயின்ட்டுருக்கு, அதுக்கப்புறம் அந்த வகுப்பு. இது போன்ற நிறையா விஷயங்கள் நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.